ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். கார்த்திகை தீபம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய நம்ம வீட்டில் ஏற்றி வைக்கும்போது நம்ம வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஷுவல் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவை பாருங்கள். இதில் வந்து நம்ம ஒரு டிப் ஃபாலோ பண்ணியிருக்கோம், அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், எனர்ஜி சேவிங்காகவும் இருக்கும். அகல் விளக்கு எப்படி வந்து ஈஸியாக சீக்கிரமாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதெல்லாமே வந்து தீபம் ஏற்றினது, அதாவது ஃபுல்லாக எண்ணெய் பிசுக்கோடு இருக்குது. நாங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு வந்து நம்ம மண் விளக்கு அகல் விளக்கு ஏற்றுவோம், அதனால் அதோட மார்க்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம எப்படி சிம்பிளாக பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்தோன்னா இப்படி தான் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுவோம். இதான் நம்ம யூஷுவல் ப்ராசஸ்ஸு. ஸோ இது ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நிறையா டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த டிப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது தாங்க நம்ம டிப்பு. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் வந்து தண்ணி ஊற்றி அது வந்து நல்லா வந்து பாயில் ஆகட்டும். இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடாவும், எவ்வளோ விளக்கு இருக்கோ அது முங்குற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கணும். 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர், அதாவது வாஷிங் பவுடர், நம்ம துணிக்கு யூஸ் பண்ணுறது எது வேணால் எடுத்துக்கலாம், சர்ஃப் ஏரியல் அந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இது போட்டுட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த டைமில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுருக்க தியாஸ் எல்லாமே விளக்கு எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா வந்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க, ரொம்ப மேலேருந்து டப்புன்னு போட்டோம்னா கொஞ்சம் பிரேக் ஆக சான்ஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் மெதுவாக போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்ச தண்ணியில் போட்டங்காட்டி இது வந்து அகெயின் கொஞ்சம் நேரம் விட்டோடனே நம்மளுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி கொதிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் ஏன் வந்து இந்தளவுக்கு நம்ம கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, மஞ்சளும் வந்து டிட்டர்ஜென்ட்டும் மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெட்டிஷ் கலர் வரும், அதுதான். ஸோ இப்போ நல்லா நம்ம ஆற விட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா வந்து ஒரு நார்மல் வாட்டரில் வந்து டேப் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்போதும் அதே மாதிரி தான், நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று ஒன்றாவே நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. நிறையா போட்டு ஒன்றுக்கு ஒன்று மோதி வந்து பிரேக் ஆகிடக்கூடாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வாஷ் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஸோ இதிலேருந்து வந்து அந்த மஞ்சள் குங்குமம் அப்புறம் அந்த ஆயில் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அண்டு நம்மளுக்கு எந்த டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது, அது நம்மளுக்கு எந்த சிரமமும் இல்லை. இது எதுக்கு நம்ம வாஷ் பண்ணுறோன்னா அதில் இருந்த டிட்டர்ஜென்ட்டு ப்ளஸ் வந்து அந்த நுரையெல்லாம் ஒட்டிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அந்த போகிறதுக்காக நம்ம நார்மல் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, அவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் அந்த மாதிரி வந்து நம்ம அப்படியே லைனாக அடுக்கி வச்சு அதை வந்து ட்ரையாக விட்டுடலாம். ட்ரை ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க, ஸோ தட் நாங்கள் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்.